ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி நம்ம வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்யலாம் அப்படிங்கிறது தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி வந்துட்டு ஆம்லேட் வந்துட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோ உள்ளார போய் பார்த்துருவோம். இந்த ஆம்லேட் செய்கிறதுக்கு காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா, உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன், கேரட் ஒன்று எடுத்திருக்கேன், வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் முட்டை கொசு கூட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் பாருங்கள், நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா. இந்த ஸ்லைஸில் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸாக வேணாங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸில் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக வச்சுருக்கோங்க. நீலவாக்கில் பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு முட்டை வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாயை ஒன்று சூடு பண்ணிக்கோங்க. சூடானது அதில் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையும் வந்து போட்டுருவோம். இதோட பச்சை மிளகாயும் ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு சின்ன பச்சை மிளகாயாக ஒன்று எடுத்துருக்கேங்க. அதுவே இதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். இப்போ இதோட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு நம்ம வந்துட்டு இதோட சேர்த்துக்குவோம். நம்ம வெட்டி வச்சுருக்க காயில் நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா தான் வந்து நமக்கு சீக்கிரம் வேகும். அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த காய்க்கு மட்டும் வந்து நம்ம உப்பு இதோட வந்து சேர்த்துருக்கோம். இதோட வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் இதோட வந்துட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம ஆம்லேட் போடுறப்ப மறுபடியும் நம்ம உப்பு சேர்ப்போம். அதனால் வந்துட்டு இந்த காய் வேகிறதுக்களவு மட்டும் நீங்கள் உப்பு இதோட வந்து சேர்த்தா போதுங்க. இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த காயில் நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க வேணாங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம போட்டிருக்க கேரட் உருளைக்கிழங்குலேருந்தே தண்ணி வர ஆரம்பிக்கும். அதனால் வந்துட்டு நம்ம தண்ணி எது இது ஊற்ற வேணால் ஊற்றிருக்க எண்ணெயே போதுங்க. இப்போ இதை மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் வந்து நல்லா வேகட்டும். ஒரு நிமிஷம் கழிச்சோன்னா நம்ம வந்து திறந்து பார்ப்போம். நம்ம வச்சு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம போட்டிருக்க காய்கறிகள் பாருங்கள், ஒரு முக்கால்வாசி வந்து வெந்துருச்சு. இந்த அளவு இருந்துச்சுன்னா போதும். ஏன்னா நம்ம ஆம்லேட் வேக வைக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வெந்துடும். அதனால் வந்துட்டு இந்த அளவில் இருக்கிறப்பே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட் செய்ய ஆரம்பிப்போம். மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு நம்ம ரெண்டு முட்டை வந்துட்டு இதோட வந்து உடச்சி ஊற்ற போகிறோங்க. நம்ம உடச்சி ஊற்றுற இந்த ரெண்டு முட்டைக்கு வந்துட்டு நமக்கு வந்து ரெண்டு ஆம்லேட் கிடைக்கும். நான் வெட்டி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டுக்கு வந்துட்டு ரெண்டு முட்டை வந்து போதுமான அளவாக இருக்கும். ரெண்டு முட்டை இப்போ வந்து நம்ம மிக்சிங் பவுலில் வந்துட்டு உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ இது வந்துட்டு ஒரு ஃபோக்கு வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து விட்டுருங்க. நம்ம வேக வச்சுருக்க இந்த காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு முட்டை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சூடோடு வந்துட்டு முட்டையில் சேர்க்கக்கூடாது. அதனால தான் இப்போ நல்லா அடித்தாச்சு. இதில் வந்துட்டு இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம காய்கறிகளே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இதோட சேர்த்தாச்சு. அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் இதோட சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம போட்டிருக்க உப்பு எல்லா இடத்துலையும் வந்துட்டு படுற அளவுக்கு இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் கலவை வந்துட்டு இதோட வந்து சேர்த்துடலாங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் இதோட வந்துட்டு வந்து சேர்த்துக்கிறேன். நாம் இதில் உருளைக்கிழங்கு கேரட் தாங்க சேர்த்துருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் முட்டைக்கோஸ் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப அளவு வேணால் சும்மா கொஞ்சமாக வந்து சேர்த்திங்கன்னா போதும். இப்போ இதோட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கலர் கிடைக்கும் நல்லா கலரு, அதுக்காண்டி தான் மஞ்சத்தூள் இதோட வந்து சேர்த்துக்கிறேன். இதை இப்போ நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். முட்டையும் இந்த மாதிரி நல்லா அடிச்சு விடுறதுனால நம்ம போடுற ஆம்லேட் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதனால தான் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான்ஸ்டிக் தவா ஒன்று வச்சாலும் சரி, நீங்கள் ஆர்டினரி தவா எது வச்சாலும் பரவாயில்லைங்க. இந்த மாதிரி வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. சூடானது இல்லை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆம்லேட் மிக்ஸை இது வந்துட்டு இதோட வந்துட்டு ஊற்றிடுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. நான் ஏன்னா நம்ம ரெண்டு முட்டை போட்டிருக்கிறதுனால இது ரெண்டு ஆம்லேட்டே நமக்கு வருங்க. தோசைகள் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஊற்றாதீங்க. லைட்டாக சூடாக இருக்கிறப்பே வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க. நம்ம சூடானதுக்கப்புறம் ஊற்றினீங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணி விடுறதுக்கு வராது, சுருண்டு சுருண்டு வரும். அதனால் வந்துட்டு லைட் சூடாக இருக்கிறப்பையும் வந்துட்டு ஆம்லேட் வந்து ஊற்ற ஆரம்பிங்க. இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துல நமக்கு என்ன எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்துட்டு இந்த மாதிரி நீட்டி விட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. ரொம்ப எண்ணெய் வேணாம். ஆம்லேட் நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சே தாங்க வேக வைக்கணும். இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சிம்லேயே வந்துட்டு வேகட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், சைடு எல்லாமே வந்துட்டு வெந்திருக்கு. இப்போ இந்த சைடு வந்துட்டு நம்ம திருப்பி போடுவோம். திருப்பி போட்டால் அப்படியே டைரெக்டாக பண்ணிங்கன்னா வந்துட்டு திருப்பி போடுறப்போ வந்து உடஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டு ஒன்று மேலே இந்த மாதிரி கமுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற தவாவே இந்த மாதிரி வந்து கவுத்துருங்க. கவுத்துட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேட்லேருந்து மறுபடியும் அந்த தவாவுக்கும் இந்த மாதிரி வந்து மாற்றி போட்டுருங்க. இதனால் வந்து ஆம்லேட் வந்து சேஃப் மாறாமல் நம்ம ஊற்றின சேஃப்லேயே அப்படியே வந்துட்டு கிடைக்குங்க.
இப்போ வந்து நம்ம முக்கால்வாசி இதுலேயே வெந்துருச்சு, அதனால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வெந்தால் போதுங்க. இங்கே பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு இந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுருங்க. நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எல்லோ கலராகவே கிடைக்கும். அடியில் வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌனாக இருந்தாலும் மேலே இந்த மாதிரி வந்து எல்லோ டார்க் எல்லோ கலர் நமக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி நீங்கள் டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட இது ரொம்பவே இந்த டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.